எண்ணிக்கை ஓரளவு அதிகரிக்கும், அது வந்து அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஆனா உங்க எண்ணிக்கை வந்து எங்கேயோ போய் நிக்குது, அதுவும் ஒரு கிளஸ்டர்ல போய் நிக்குது, சென்னையில நிக்குது. இந்த பொறுப்பை வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா லாக்டவுனுக்குள்ள லாக்டவுன் எல்லாம் போட்டு தமிழ்நாடு முழுக்க 60க்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட இருக்கு. டெஸ்டோட விலை எவ்வளவுங்க? இதுலேருந்து நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இந்த மைக்ரென்ஸை பற்றி புலம்பெயர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இனிமேல் தனியாக ஐடி கொடுக்கணும். அவங்க அரசுகிட்ட இன்னும் இது வரைக்கும் கணக்கெடுப்பே இல்லை. கணக்கெடுப்பே இல்லை. ஏன்னா அவன் ஓட்டு போட போக மாட்டாங்க ஓட்டுக்குன்ட்டு. அதனால தான் இவங்களை தெருவில் விட்டுருக்காங்க. உண்மையான காரணம் அதுதான். ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. இன்னும் நிறைய பேர் நடக்கிறத வந்து ஒரு அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கின்றது என்றால் மத்திய அரசு வந்து கந்து வட்டிக்காரன் போல நடந்து கொண்டு இருக்கின்றது தான். ஒரு கூடவே பெட்டியெல்லாம் தூக்கி நடந்து போலாமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னார் ஒரு நிதியமைச்சர். நிர்மலா சீதாராமன் பொருள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். என்னைக்கு ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்க குறைந்தபட்சம் ஒரு எலெக்ஷன் இன்னும் தோத்தாது போயிருக்கணும். அப்போதான் அவங்க வந்து மக்களுடைய வழி வேதனை தெரியும். அவங்க மக்களையே சந்திக்காத ஒருவர் ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் மூலமாக வந்திருக்கிறாங்க, தலையிலிருந்து தோன்றி இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு குவாரண்டைன் சென்டராக வைக்கலாம்? அவங்க எப்படி வந்து அவங்க ஹால் டிக்கெட்லாம் பிள்ளைங்க வாங்குவாங்க? குவாரண்டைன் வந்து ஓகே, பட் நீங்கள் பரிச்சை வைக்க போகிறேன்னு சொல்லும்போது எதுக்கு ஸ்கூலில் குவாரண்டைன் சென்டர்ஸாக சூஸ் பண்ணுறீங்க? அவங்ககிட்ட பணம் இல்லையா, அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்ல? அவங்க நாங்கள் களப்பண்ணி தாங்க செய்ய முடியும். அதுக்காக நாங்கள் போய் ஒரு ஆர்டிபிசிஆர் டயக்னாஸ்டிக் சென்டரை ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் மொதல் ஃபஸ்ட்டு நீடு எமர்ஜென்சி நீடு என்னது? அவங்கள பாருங்க, ஏங்க இப்படி வந்து மூக்கு தொடுறீங்க? அவங்க அவர் என்னைக்கு கடன் வாங்கி சந்தில் சிந்து பாடுற மாதிரி இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி இந்த பதட்டமான சூழலில் வந்து நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது திமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள். வணக்கம். இதற்கு முன்பாகவே நம்ம ஃபஸ்ட்டு லாக்டவுன் அப்போ ஒரு சந்திப்பு பேசியிருந்தீங்க. இப்போ நான்காம் கட்ட ஊரடங்கின் தொடக்கத்தில் நம்ம இருக்கோம். சில தளர்வுகளும் மத்திய மாநில அரசுகள் தளர்வுகளும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி இந்த பார்க்குறீங்க இந்த சூழலில்? 130 கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 54வது நாள். மொத்தம் இந்த ஊரடங்கு வந்து 63 நாட்கள் போக போகிறது. அதுக்கு மேலேயே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. இது தேவையில்லை என்று உலக வல்லுநர்கள், விஞ்ஞானிகளாகட்டும் பொருளாதார நிபுணர்களாகட்டும், இந்த அளவுக்கு நீங்கள் லாக்டவுன் 63 நாட்கள் வரை ஒரு லாக்டவுன் அவசியமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது என்றாலும் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த லாக்டவுன் இது 54வது நாள் வந்தோம், நம்ம நோய் வந்து கொரோனாவோட கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து அதிகரித்து கொண்டிருக்காங்க. கடந்த ஒரு வார காலகட்டத்திலே டபுள் ஆகிருக்கு. நேற்று மாத்திரம் ஒரே நாளில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 135 பேர் 24 ஹவர்ஸில் இறந்துருக்காங்க இந்தியா முழுக்கும். இந்த ஊரடங்கு அதில் நமக்கு வந்த ஒரே ஒரு பயன் என்னென்னா, அதாவது வந்து நம்ம ஊரடங்கு தொடங்கும் போது 2.6 to 3.5 நாட்களில் டபுள் ஆகிற வைரஸ் வந்து இப்போ 11.5 நாட்களில் டபுளிங் டைம் அதிகரிச்சிருக்குது. ஆனால் இது நீங்கள் மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது, இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அவங்க டபுளிங் டைம் வந்து 71 டேஸ், 71 நாள். டபுளிங் டைம் வந்து 30 டேஸ்க்கு குறைவாக இருந்தாலே இந்த லாக்டவுன் இஸ் எ ஃபெயிலியர். இல்லை, இப்போ நீ ஃபெயிலியர்னா என்ன ரீசன்? அது மக்கள் காரணமா இல்லை அரசாங்கம் காரணமா? நான் வந்து இதில் நான் உண்மையில் நான் மக்களை குறையே சொல்ல மாட்டேன். அது ஃபஸ்ட் லாக்டவுன்லலாம் ரொம்ப மக்கள் ஃபுல்லாக ஒத்துழைச்சாங்க. அந்த முதல் ஒரு மாதம் நானே சுற்றி வந்தேன் தொகுதியில், எல்லா இடத்துலையுமே மக்கள் முழுமையாக ஒத்துழைச்சாங்க. ஆனால் இதுக்கு இந்த பொறுப்பை வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா லாக்டவுனுக்குள்ளே லாக்டவுன் எல்லாம் போட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபுல் டே லாக்டவுன் பண்ணுவாங்க, அப்புறம் தளர்வு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு, அது வந்து தேவையே இல்லை. எதுக்கு அங்கே வந்து ஒரு திடீர்னு வந்து இன்னும் அந்த லாக்டவுன் அதிகரிக்க? வியாபாரிகள் ஒத்துழைக்கல இல்லைன்னா நாங்கள் இன்னும் சிறப்பாக அதில் செயல்பட்டுருப்போம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து முதல்ல இருந்து நீங்கள் டைமே கொடுக்கல. அப்போ நீங்கள் இவங்களையுமே மெதுவாக ஒரு ஒருத்தராக
ஈஸ்வர்ட் பண்ணி அனுப்பியிருக்கலாம். திருமலையை ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர கொஞ்சம் கொஞ்சமாக போக சொல்லியிருக்கலாம். எதையுமே திட்டமிடாமல் தடாலடியாக செய்யும்போது இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். அப்போ மக்கள் வந்து பயந்து கொண்டு ஐயோ இவங்க திடீர்னு கோயம்பேடையே மூடுறாங்கயானோடனே ஒரு பேனிக் ரியாக்ஷன் வந்தோடனே கோயம்பேடில் இன்றைக்கி வேலை செய்ய ஆள் இல்லை, லோடர்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க இந்த தவறுக்கு காரணம் வந்து அரசு எந்த வித திட்டமிடாமல் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இந்த அரசு செயல்படுகிறது என்பது தான் பட்டவர்த்தமான உண்மை. திட்டமிடல் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் பேசும்போது மருத்துவர்களின் அர்ப்பணிப்பான பணிகள், இரவும் பகலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த உழைப்பு, அந்த அர்ப்பணிப்பு, அதை பற்றி பேசுகிறாரு. அதே சமயம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் தமிழ்நாடு அதிகமாக எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இங்கே வந்து டெஸ்ட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்களை நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணுறோம், வெளி நாடுகள்லேருந்து வர்றவங்களை கூட கரெக்டாக குவாரண்டைன் பண்ணுறோம், அவங்களுக்கான டெஸ்ட் எடுக்கிறோம், அவங்க ஃபேமிலி அவசியம் இருந்தால் அதையும் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ எங்கே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் சொல்கிற கருத்து வந்து உண்மைதான். இந்தியாவிலே இப்போதைக்கு வந்து கடந்த ஒரு 10-12 நாட்களாக குறைஞ்சபட்சம் 10,000 பேர்லேருந்து 12,000 பேர், அது வந்து இந்தியாவிலே அவங்க தான் அதிகமாக எடுக்கிறாங்கன்னு கிடையாது. நம்மளோட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறவங்க வந்து ஆந்திரப்பிரதேஷ். இப்போ ஆந்திர பிரதேசில் என்ன ஆயிருக்குன்னா, நோயின் விழுக்காடு எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே குறையவில்லையே. நிறைய டெஸ்ட் பண்ணும்போது எண்ணிக்கை ஓரளவு அதிகரிக்கும், அது வந்து அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உங்கள் எண்ணிக்கை வந்து எங்கேயோ போய் நிற்குது, அதுவும் ஒரு கிளஸ்டரில் போய் நிற்குது, சென்னையில் நிற்குது. கிட்டத்தட்ட 65% பேர் வந்து சென்னை மாநகரத்தில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஏதோ சரியாக செய்யலைன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் இந்த டெஸ்ட்டை இன்னும் வந்து நீங்கள் என்ன சமூகத்தில் வந்து ஊடுருவிடுச்சு, கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஏற்பட்டுள்ளது என்று இன்றைக்கும் இந்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அதை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற, அதில் ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. எல்லா நோயும் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போய் தான் கீழே இறங்கி வரும். பெரிய பெரிய வல்லரசுகளாலே முடியாத போது நமக்கு ஏற்கனவே கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் வந்துடுச்சு. முதல் நீங்கள் அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை வந்து இந்த ரெண்டு அரசாங்கம் மத்திய அரசு, நடுவண் அரசோ மாநில அரசோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூக பரவல் இல்லை. அதனால் இன்றைக்குமே அவங்க டெஸ்டிங் வந்து என்ன வைக்கிறாங்கன்னா, கான்டாக்ட் ட்ரேஸ்டிங், கான்டாக்ட், அப்புறம் அதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க தொடர்ந்து அவங்களுக்கே வைக்கிறாங்க. சரி, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 25 மாவட்டங்களில் வந்து ஃபுல்லாக தளர்வுன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாவட்டங்கள், ஈரோடு, சிவகங்கை, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் 25 நாளாக ஒரு கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் கூட கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான், நான் வரவேற்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகணும். ரேண்டம் சாம்பிளிங் சொல்லுவாங்க, அது பரவலாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக நம்ம டெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இப்போ இவ்வளோ டெஸ்ட் பண்ணும்போது அங்கே ஒரு 4,000 டெஸ்ட்டு, ஈரோடில் ஒரு 2,000 டெஸ்ட்டு, கோயம்புத்தூர்ல ஒரு 2,000. இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து டெஸ்ட் பண்றோம். எல்லாரையும் டெஸ்ட் பண்ண முடியுமா? எல்லாரையும் டெஸ்ட் பண்ணாதான் இல்ல. அப்படியே இருந்தா கூட தமிழ்நாடு முழுக்க 60-க்கும் மேற்பட்ட அந்த சென்டர்ஸ், டெஸ்ட் எடுக்கிறதுக்கான சென்டர்ஸ் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட இருக்கு. ஒருவேளை சந்தேகப்படுறவங்க நமக்கு இருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வரவங்க கூட தாராளமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். டெஸ்டோட விலை எவ்வளவுங்க? 3,500 ரூபா சொல்றாங்க, அப்புறம் 4,500 ரூபா சொல்றாங்க. இது அரசாங்கம் செய்ய வேண்டியது. இது தி ஃபீல்டு ஸ்டடி, கல அளவில் வந்து ஒரு சிறிய ஆராய்ச்சி, ஒரு சாம்பிள் எடுக்கணும். அதுக்கு பேர் ரேண்டம் சாம்பிளிங் சொன்ன மாதிரி. இப்போ எங்கெல்லாம் நோய் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல உண்மையிலே நோய் இல்லைன்னு நமக்கு கம்ப்ளீட்டாக 100% தைரியமாக. ஓகே, ஈரோடில் 1 மாதமாக ஒரு கேஸ் கூட வரல, திருப்பூரில் வரல, கோயம்புத்தூரில் வரல, சிவகங்கையில் வரலன்னு சொல்கிறீங்க, மகிழ்ச்சி. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட அவ்வளோ கிட் இருக்குது. இந்த 4 மாவட்டங்களையும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து, ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து அங்கே போய் பரவலாக சாம்பிளிங் பண்ணுங்கள். அதை நீங்கள் தான் செய்யணும். போகிற வரவங்களுக்குலாம் வாலண்டியர் பண்ணி ஒரு 5,000 பேர் 4,000 பேர் வந்தால் சரி. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோவிட் வைரஸ் வந்து வெறும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னையொட்டி தான் இருக்குது, மற்ற இடத்துலலாம் குறைந்து கொண்டு வருகின்றது மக்கள் தைரியமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை சொல்ல முடியுமானா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் இப்போ வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் வந்து இந்த அரசு இன்னும் நம்ம வந்து மற்ற நம்ம ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, நம்ம வந்து மரண விழுக்காடு வந்து நேஷனல் ஆவரேஜ் வந்து 3.1,
நம்ம வந்து 0.68% தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நான் வரவேற்கும் வேளையில் நீங்கள் இன்னும் முழுமையாக உங்கள் பணியை செய்யலன்னு தான் என்னோட கருத்து. எப்படி வந்து ஒரு சென்னை மாநகரத்தில் வந்து கிட்டத்தட்ட 65 விழுக்காடு வந்து சென்னை மாநகரத்தில் இருப்பது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போ நீங்கள் எங்கே அப்போனா சென்னை மாநகரத்தில் இருக்கிற கமிஷனர், மாவட்ட ஆட்சியர், அரசு எல்லாம் வந்து ஒரு முறையாக செயல்படவில்லை என்பது தான் நான் காட்டுகிறது. நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெத் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? இப்போ சிறப்பாக இந்தியா மாநில அரசோ மத்திய அரசோ இந்த விஷயத்தில் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்தியா அளவில் வந்து டெத் ரேட் வந்து 3.1% தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 0.6% தான் இருக்குன்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டோர் வந்து இந்தியாவில் அதிக அளவு இருக்கிறது. கேரளாவில் 12.1%, அடுத்து கோவா, தேர்டு நம்ம 10% தான் அபோவ் 60 இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து 20-50 வயசு வரைக்கும் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 4000 பேரில் எந்த வயசை சார்ந்தவர்கள் மரணம் அடைகிறார்கள் அதை பற்றி ஒரு கிளாரிட்டியே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இறப்பவர்கள்லாம் 40 வயசு 54 வயசு இறக்கும்போது அவங்களுக்கு பிபி இருக்குன்றீங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்றீங்க, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ ஒரு சமுதாயத்தில் வந்து 40 வயசு 50 வயசு இளைஞர்களுக்கு இத்தகைய நோய்கள் இருக்கின்றது என்றால் அப்போ உள்ளபடியே சுகாதாரத்துறை அதன் வேலையை சரியாக செய்யவில்லை என்று தான் அர்த்தம். இல்லை, நெடுநாட்களாக அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, காரங்களுக்கு மரணம் ஏற்படும் போது அதோ அதிக அளவுக்கு ஆண்கள் தான் மரணம் அடைகிறார்கள். கிட்டத்தட்ட 65-70% மரணம் அடையும் போது இன்னும் பல வல்லுநர்கள் சொல்றாங்க எந்த அது உண்மையாக இருக்கக்கூடாதுதான் என்னுடைய ஆசையும் எண்ணமும். ஆனா இன்னும் உங்களோட பீக்கே வரல, நீங்க ஜூன் செகண்ட் வீக்ல பீக் ஆகும், ஜூலைல பீக் ஆகும்ங்கிறாங்க. அது வராமல் இருப்பது தான் நம்மளுடைய அனைவருடைய எண்ணமும். அதற்கான பணிகளை அரசு செய்ய வேண்டும். அப்போ முதலமைச்சர் வந்து ஒத்துழைப்பு, வியாபாரிகள் ஒத்துழைப்பு தரல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி பார்க்குறது? அது அவர் அவங்க எல்லாத்துக்குமே அவர் தான் 3 நாள்லேயே கொரோனா போயிடும் சொன்னவராச்சு. ஸோ அவர் வாய்க்கு வந்த மாதிரி அவர் என்னென்னலாம் சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மக்களுக்கு? அந்த இன்னைக்கு எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்களே, அந்த லோட்மேன் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க இந்த 54 நாளில். 1000 ரூபா பத்துமா? பத்தாது. அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நானே போன வாரம் என் தொகுதிக்குள்ளே போகும்போது அந்த அரிசியை சாப்பிடவே முடியாது, அவ்வளோ மோசமான அரிசியாக இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? எத்தனை திருப்ப திருப்ப எல்லா வல்லுநர்களும் இது நீங்கள் பண்ணக்கூடாது, டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், நேரடியாக அவங்களுக்கு குறைந்தபட்சம் 5000 ரூபா கொடுங்க. எங்கள் கழகத் தலைவரும் அதே தான் சொல்லி கொண்டிருக்கின்றார். நீங்கள் பணம் கொடுக்கும்போது தான் பொருளாதார உயர்வு வரும். மக்கள் கையில் பணம் போகும். மக்கள் கையில் பணம் கொடுக்கும்போது பணப்புழக்கம் ஏற்படும். அவங்க கடைகளில் வந்து பொருட்களை வாங்கும்போது பொருளாதாரம் உயரும். கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், பணவீக்கம் ஏற்படும், ஆனால் கூட நாளடைவில் அது சரி செய்யப்படும் சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு வந்து கந்து வட்டிக்காரன் போல் நடந்து கொண்டிருக்கின்றது தான் ஒரு ரொம்ப ஒரு துயரமான விஷயமாக நான் அதை பார்க்கின்றேன். பொதுவாக எல்லாருக்குமே வந்து இந்த கொரோனா காலகட்டம், இந்த கொரோனா தொற்று காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் அவங்க வாழ்க்கை ஒரு பெரும் சோகமாக இருக்குது. அவங்க நடந்தே அவங்கவுங்க சொந்த மாநிலத்துக்கு போகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையான காட்சிகளாக இருக்குது. குழந்தைகள், பெண்கள்லாம் நடந்து போகிறத பார்த்தா பசியோட பல பேர் அந்த பயணத்தெல்லாம் தொடங்கிட்டாங்க. பாதி தூரத்தில் இருப்பாங்க, எங்கே இருக்காங்களாம் தெரியாது. ஆனால் மத்திய அரசு இந்த நேரத்தில் அவங்களுக்கான ஒரு சில அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க, சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் மாநில அரசுகளுக்கான பொறுப்பு இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கிட்ட இவங்களெல்லாம் கொண்டு போய் சொந்த மாநிலத்தில் சேர்க்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், இவங்க அவசரப்பட்டு நடந்து போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது என்னங்க, 53 நாள் கழித்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போது தொழில் இல்லைன்னா சிறு குறு தொழிலதிபர்கள் வந்து எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கங்க? எத்தனை நாள் தான் ஒரு இப்போ கடும் வெயில் காலம் வேறு, அப்புறம் பயம் வேறு நோயை பற்றி. நீங்கள் தினசரி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் நான் என்ன ஆனாலும் நான் எங்கள் ஊரில், எங்கள் சொந்த ஊரில், எங்கள் சொந்த மண்ணில் போய் கூட நான் மடியை தயாராக இருக்கின்றேன், நான் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லும்போது இதில் என்ன காட்டுறதுன்னா, யார் எங்கேருந்து வராங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புலம்பெயர்ந்து வரவர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக, இந்த கடந்த 20 ஆண்டுகளாக பிஜேபி அதிகம் ஆண்ட மாநிலங்கள்லேருந்து தான் வராங்க வேறு நாட்டுக்கு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த மூணும் பெரிய ஹிந்தி பெல்ட்டு நெடுநாளாக வந்து
பிஜேபி தான் ஆண்டு கொண்டிருந்தது. அங்கேருந்து மக்கள் வந்து மகாராஷ்டிராவுக்கு வராங்க, அப்புறம் தென் மாநிலங்களுக்கு வராங்க. அப்போ வந்து இந்த பிஜேபியோட லட்சணம் அதிலே தெரியுது. மாநிலத்தே சரியாக ஆள தெரியாதவர்கள் எப்படி இவ்வளோ பெரிய தேசிய பேரிடரை சந்திப்பார்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதனோட லாஜிஸ்டிக்ஸ் தெரியாததுனால தான் இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி நான் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் விட மாட்டேன்ட்டார், இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு விஷயங்க. இப்போ இதில் நமக்கு என்ன, இதுலேருந்து நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த மைக்ரென்ஸை பற்றி புலம்பெயர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இனிமேல் தனியாக ஐடி கொடுக்கணும். வந்து வந்துட்டு எவ்வளோ நாள் வேலை போகிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க அரசுகிட்ட இன்னும் இதுவரைக்கும் கணக்கெடுப்பே இல்லை, கணக்கெடுப்பே இல்லை. ஸோ இனிமேல் அது ஒரு கணக்கெடுப்பு எடுத்து, இதுக்கு என்ன காரணம்னா இவர்களை வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஓட்டு வங்கியாக பார்க்கவில்லை. ஏன்னா அவன் ஓட்டு போட போக மாட்டாங்க ஓட்டுக்குன்ட்டு, அதனால தான் இவங்களை தெருவில் விட்டுருக்காங்க. உண்மையான காரணம் அதுதான். ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க, போட்டு அடிக்கிறது, அவங்க மேலே அந்த கிருமி நாசினியெல்லாம் வீசுறதெல்லாம் வந்து வந்து ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயலாக பார்க்கின்றேன். இதில் வந்து தமிழ்நாடும் ஒன்றும் குறைஞ்சதில்லை. இப்போ சில பேர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க, நான் எனக்கே அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு 14 இளைஞர்களை வந்து 17 இளைஞர்கள், அதில் வந்து 4 பேர் வந்து என்னுடைய தொகுதியை சார்ந்தவர்கள், 13 பேர் வந்து தமிழகம் எங்கும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிதார் அவங்க கிட்டத்தட்ட 600 மைல் நடந்து வந்திருக்காங்க அங்கே நாக்பூர்லேருந்து. பிதாரில் வந்தவொடனே அந்த இதில் பிடிச்சிட்டாங்க கர்நாடகாவில். அப்புறம் நான் பேசி அவங்க இங்கே வரைக்கும் ஃப்ரீயாக வந்துட்டாங்க. ஹோசூர் வந்த பிறகு நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து திருக்கும் கலெக்டர் சொல்லியும் அவங்க எங்க உனக்கு வண்டி உடனே வேணும்னா ஒருத்தருக்கு நீங்கள் 1500 கொடுக்கணும்னு சொல்லி கடைசியில் அந்த பணத்தையும் கொடுத்து அவங்க வீட்டுக்கு போட பாதி வழியில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அண்மையில் இன்னொருத்தர் அதே மாதிரி தான் திருநெல்வேலி வரைக்கும் வர்றதுக்கு அவர் பாஸ் வாங்கிட்டார். ஆந்திரா பிரதேஷ்லேருந்து திண்டுக்கல்ல ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. திண்டுக்கல் கலெக்டர்கிட்ட கேட்டால் நாங்கள் பணம் தரமாட்டோன்ட்டு. இப்போ அவங்க வந்து அவங்க சொந்த பணத்தை போட்டு அவங்க வராங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் வந்து ரொம்ப அதிக அளவுக்கு போல அவங்க வரவங்களும் நிறைய பேர் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. அதுக்கான இவங்க வந்து அந்த ஒழுங்கான சாப்பாடு தரதில்லை. இப்போ ஹோசூரில் வந்து தினசரி 150 வண்டி வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தடா சைட்லேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. எதுவுமே ஒரு திட்டமிடாமல் அவங்கள அங்கேயே அப்படியே போட்டு வச்சு ரயில்கள் ஏற்பாடு பண்ணாங்க, அது எல்லாமும் நடக்குது இல்லையா இப்போ. ஆனால் இன்னும் விரைந்து நடக்கணும் இல்லைங்க, ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. ஊருக்கு நீங்கள் அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் இல்லைங்க. அப்போ நீங்கள் அப்போனா நீங்கள் சரியாக கணக்கெடுக்கல, அது ஒரு ப்ரையாரிட்டியாக எடுத்து நீங்கள் கணக்கெடுத்து உடனே அவங்களை அனுப்புங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குது நாங்கள் ஊருக்கு போனோம்னு சொல்லிட்டு. அது வந்து எளிதான காரியம் இல்லை. ஆனால் இது நமக்கு ஒரு புதிய பாடத்தை தந்திருக்கிறது. ஓ, இவ்வளோ பேர் புலம்பெயர்ந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்களான்னா இனிமேல் அவங்களுக்கும் தனியாக ஒரு ஐடி. நம்ம என்னன்னாலும் இந்திய தேசமாக இருந்தாலும் நமக்குள்ளேயும் எல்லைகள் இருக்கின்றது என்பதை இந்த கொரோனா நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எடியூரப்பா பிஜேபி முதலமைச்சர் வந்து ஆந்திரா கேரளா தமிழ்நாடு வந்து 14 நாளைக்கு யாரையுமே நாங்கள் உள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து எல்லை இல்லாத நாடுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இந்தியாவுக்குள்ளேயும் எல்லைகள் இருக்கின்றது. இப்போ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி போட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கும் ஒரு இப்போ எப்படி அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக வந்து மத்திய அரசு தான் செஞ்சு தர முடியும். ஏன்னா அவங்க பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வராங்க. ஸோ ஒரு வேளை அது ஒரு படிப்பணியாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒரு வேளை இவங்க தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ 11 கோடி பேருங்க புலம்பெயர்ந்த இந்தியா முழுவதும். ஸோ அது வந்து சின்ன நம்பர் கிடையாது, பெரிய நம்பர். ஸோ இது ஒரு அதனால் ஒரு வேளை அந்த ப்ரிப்பேர்னஸ் இருக்க தயாராக இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் 54 கழிச்சு இன்னும் தயாராக ஆகாமல் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் நிறைய பேர் நடக்கிறத வந்து ஒரு அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கின்றது என்றால் அது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயலாக தான் நான் பார்க்கின்றேன். இந்த சம்பவம் குறித்து நிதியமைச்சர் சொன்ன அந்த கருத்து வந்து பல பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, விமர்சனத்துக்குள்ளானது. ராகுல் காந்தி ஏன் பேசி அவங்க நேரத்தை வீணடிக்கணும், கூடவே பெட்டியெல்லாம் தூக்கி நடந்து போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னார் ஒரு நிதியமைச்சர். அவங்க வந்து தெருவில் இறங்கி மக்கள்கிட்ட வந்து வாக்குகள் கேட்டு வெற்றி பெற்ற ஒரு அமைச்சர் அல்ல, மக்களுடன் தொடர்பில்லாத ஒரு பெண்மணி அவர்கள். நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, புலம்பெயர்ந்தவர்களை காப்பாற்றுங்க, அப்புறம் ஏழைகளுக்கு 5000 கொடுங்க. இதுதான் எல்லாரும் அமெரிக்கா வந்து உலகிலேயே முதல கேபிட்டலிசம் சொன்னால் முதலாளித்துவ தத்துவம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா அமெரிக்கா தான். கம்ப்ளீட்லி ப்ரைவேட்டைஸ்டு கண்ட்ரி அது. அங்கேயே
இப்போ மாதத்துக்கு $1,250 கொடுக்கும்போது நம்முடைய இந்திய திருநாடு வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கு ₹5,000 கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இல்லை, சிறு குறு தொழிலாளர்கள் இப்போ 20 லட்சம் கோடி அந்த பேக்கேஜ் அறிவிச்சாங்க இல்லையா, அதில் முதற்கட்டமாக சிறு குறு தொழிலாளர்கள் அவங்க கடன் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அந்த அதில் அதை தொழிலில் முதலீடு செய்து எப்படி தொழிலை பெருக்குவதற்கான திட்டங்கள் எல்லாமே அறிவிச்சிருக்கிறாங்கல்ல. நான் ஒரு மருத்துவர் ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஒரு எமர்ஜென்சி ரூமில் இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ரத்த காயத்தோடு அப்படியே வந்து நிற்கிறாரு, உயிர் போகிற நிலையில் இருக்காரு, இன்னொருத்தருக்கு வந்து லேசாக அடிபட்டுருக்கு, யார் முதல் பார்ப்பீங்க? ரத்த காயத்தோடு இருக்கிறது. ரத்த காயத்தோடு இன்றைக்கி யார் இருக்கா? புலம்பெயர்ந்தவர்களும் வறுமை கோட்டுக்குரிய மக்கள், அவங்கள பாருங்கள், ஏங்க இப்படி வந்து மூக்கு தொடுறீங்க? அவங்க அவர் என்னைக்கு கடன் வாங்கி அவர் என்னைக்கு திருப்பி வியாபாரத்தை ஆரம்பித்து உங்களுக்கு தெரியாத பேப்பர் ஒர்க்லாம் குறைஞ்சபட்சம் 2 மாதம் 3 நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்க கொலாட்ரல் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்க தயாராக இருக்கிறோம், இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? பேங்க் ஃபுல்லாக திறந்துருக்கா? இதெல்லாம் ஃபுல்லாக இது வந்து ஏமாற்றும் வித்தை தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீடு, எமர்ஜென்சி நீடு என்னது? எல்லாம் வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள் எல்லாமே அவங்கவுங்க மக்களுக்கு வந்து பணம் தராங்க, இலவச வாகன வசதி தரும்போது நீங்கள் வந்து நாங்கள் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை தனியார் மயமாக்க போகிறோம், விமான நிலையங்களை தனியார் மயமாக்க போகிறோம், பாதுகாப்பு துறை தளவாடங்களுக்கு நாங்கள் தனியார் மயமாக்க போகிறோம்னு சொல்கிறது வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தரையில் தெருவில் நடந்து போகிறவனை பற்றி கவலைப்படாமல் வானத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வந்து வானை ஏறி வைகுண்டம் போகிறான் கதையாக தான் இருக்குது நிர்மலா சீதாராமனோட வெளிப்பாடு. அதுவும் முக்கியமாக ராகுல் காந்தியை வந்து நீங்களே அதை தூக்கிட்டு போயிருக்கலான்னா கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கிடைச்சா அவர் தூக்கிட்டு போகலான்னா அவர் வந்து அவரோட பணி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து எல்லாம் சரியாக ஆற்றணுன்றதுக்காக தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு கூட அதே ஆணவ அது வந்து ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்கின்றேன். நிர்மலா சீதாராமன் பொருள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், என்னைக்கு ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்க குறைந்தபட்சம் ஒரு எலெக்ஷன்லாம் தோத்தாது போயிருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து மக்களுடைய வழி வேதனை தெரியும். அவங்க மக்களையே சந்திக்காத ஒருவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ, ஏன்னா அவங்க RSS மூலமாக வந்திருக்கிறாங்க, தலையிலிருந்து தோன்றியிருக்கிறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்மலாம் அப்படி கிடையாது, நீச்சல் அடித்து நம்ம கரையேறணும். அவங்க வந்து போகும்போதே பெரிய க்ரூஸில் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏழைகளை பற்றியோ இந்த மாதிரி மைக்ரெண்ட் லேபர்ஸை பற்றியோ தெரியாது. திரும்பவும் மாநில அரசோட அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு அறிவிப்பின் மூலமாக இன்னொரு ஒரு குழப்ப நிலை இருக்குது. அரசுக்குள்ளே எவ்வளோ முரண்பாடு இருக்கின்றதுன்றதுக்கு நேரடியாகவே நான் சொல்கின்றேன். என்னுடைய மூதாதையர்கள் வந்து வடசென்னையில் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் கட்டியிருந்தாங்க. ஒரு சைடில் வந்து எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுங்கன்னு வருது, இன்னொரு சைடில் வந்து எங்களுக்கு குவாரண்டைனுக்கு ரூம் தாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதை ஏற்றுக்கொள்வது? ஸோ இந்த அளவுக்கு வந்து ரெண்டு துறைக்குள்ளே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது. எங்கள் 10th எக்ஸாம் வச்சுருக்குன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் வந்து ஸ்கூல்ஸை குவாரண்டைன் சென்டராக வைக்கலாம்? அவங்க எப்படி வந்து அவங்க ஹால் டிக்கெட்லாம் பிள்ளைங்க வாங்குவாங்க? அப்போ நீங்கள் அந்த குவாரண்டைன் சென்டர்ஸில் இப்போ எங்கெல்லாம் குவாரண்டைன் சென்டர்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் கோவிட் பாசிட்டிவாக இருந்துட்டு போகிறாங்கன்னா அப்போ நம்ம ஸ்கூலை ஃபுல்லாக சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே அனைத்து பள்ளிக்கூடங்களையும் சுத்தப்படுத்தி தயாராக வைத்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடாத ஒரு அரசாக அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு போகிறாங்க. எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இப்போ வந்து குவாரண்டைனுக்காக பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் அதெல்லாம் அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி 28 நாட்கள் அதை யோசிக்க மாட்டாங்களா? யோசிக்க தானேங்க, நான் தானே சொல்கிறேன்ல. இப்போ என்னாச்சு, அப்புறம் நாங்கள் வேறு கல்லூரிக்கு போட்டிருக்கோம், குவாரண்டைனில் இருந்தாங்க, அப்புறம் மக்கள் எதிர்த்தாங்க. நான் வந்து மக்கள் எதிர் குவாரண்டைன் வந்து ஓகே, பட் நீங்கள் பரிட்சை வைக்க போகிறேன்னு சொல்லும்போது எதுக்கு ஸ்கூலில் குவாரண்டைன் சென்டர்ஸாக சூஸ் பண்ணுறீங்க? இது ரொம்ப சாதாரணமான கேள்வியாக இருக்கலாம், அல்லது ரொம்ப குதர்க்கமான கேள்வியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அரசின் மேலே பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறீங்க, அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இருந்தாலும் இன்னும் சரியாக செயல்படணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறீங்க. அப்போ எதிர்கட்சியாக என்ன இவங்க செயல்படுறாங்க? இப்போ அவங்ககிட்ட பணம் இல்லையா, அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்ல அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை அப்படின்ற அந்த எதிர்கேள்வி எப்படி பார்க்குறீங்க? எங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்குறாங்களா?
மக்கள் எங்கள்கிட்ட எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோன்ட்டு வந்து எங்கள் கழகத் தலைவர்களை ஒன்றிணைவோம் நிகழ்ச்சியில் போய் பாருங்கள். ஒவ்வொருவருத்தரும் எங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து என்னோட தொகுதியில் மாத்திரம் எத்தனோ ஆயிரம் மக்களுக்கு வந்து என்னால் முடிந்த உதவிகளை இன்று வரை நாங்கள் களப்பணி தாங்க செய்ய முடியும். அதுக்காக நாங்கள் போய் ஒரு ஆர்டிபிசிஆர் டயக்னோஸ்டிக் சென்டரை ஓப்பன் பண்ண முடியும். எங்களால் முடிந்த பணி என்ன பணி? மருந்து பொருட்கள் வாங்கி கொடுப்பது, வாகன வசதி ஆம்புலன்ஸ் வசதி செய்து தருவது, ஒன்றிணைவா நிகழ்ச்சி வாயிலாக நிவாரணப் பொருட்கள் தருவது, நல்லோர் கூடம் அது மாதிரி ஒரு அருமையான திட்டம் எங்கேயுமே கிடையாது. எங்கள் தலைவர் வந்து 20,000 பேருக்கு சாப்பாடு ஒரு ஹப்பை எடுத்து என்னோடய தொகுதியிலாம் எடுத்து அங்கே இருக்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து வேறு எந்த நாட்டிலும் எந்த அரசாங்கமும் இது எதிர்கட்சி வந்து இத்தகைய பணிகளை மக்களை நோக்கி எடுத்து செல்லவில்லை. ஸோ எங்களால் முடிந்ததை தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அப்போ நான் இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முட்டையிலேருந்து ஆப்டிக் ஃபைபர் கேபிள் வரைக்கும் ஊழல் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கின்ற இந்த வேலையில் வந்து எங்களை பார்த்து அவங்க சொல்கிறதுக்கு வந்து எந்த அருகதையும் அவர்களுக்கு இல்லை என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் ஜனநாயக நாடுகள் கூட சர்வாதிகார நாடாக கொடுங்கோல் ஆட்சி மிகுந்த நாடாக மாறும் சொல்லிட்டு அதை தான் நான் இன்று பார்க்குறேன். இந்த சந்தில் சிந்து பாடுற மாதிரி இன்றைக்கி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி இந்த பதட்டமான சூழலில் வந்து கொரோனா மேலே கவனம் செலுத்தாமல் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தி அவங்க ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் பண்ண நினச்சி அந்த கூட்டாட்சியின் தத்துவத்தையே இந்த அரசு நீர்த்து போக செய்கிறது என்ற நினைக்கும்போது மிகுந்த கவலையை தருகிறது. ஏன்னா நம்ம அதை எதிர்த்து நம்ம ஆர்ப்பாட்டமும் பண்ண முடியாது. பாருங்கள், கடன் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இலவச விவசாய மின்சாரத்தை வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு தரக்கூடாது, அப்போ தான் கடன் தருவேன்னு சொன்னோன்னா அது வந்து எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு ரைடருங்க. அதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்போ உள்ளபடி இவங்களுக்கு வந்து விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, புலம்பெயர்ந்தவர்களை பற்றி கவலை இல்லை, ஏழைகளை பற்றி கவலை இல்லை. இவங்களுமே வந்து மத்திய அரசுக்கு பேருக்கு வாயத்திறந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு வந்து நம்முடைய இல்லை பேருக்குன்னு இல்லை, அது ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருந்தார்ல முதலமைச்சர். சொல்லுவார், செயல்படுத்து வரான்னு பார்ப்போங்க. நீட்டு கூட தான் அங்கே காட்டமாக பேசினார், இதுக்கெல்லாம் இவ்வளோ காட்டமாக பேசுகிறாரு. ஜிஎஸ்டி வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க, பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஜிஎஸ்டியை ஒரு 2 மாதம் நிறுத்தி வைங்கன்றாங்க. நமக்கு எவ்வளோ காசு தரணும்? அங்கே 14,000 கோடி தரணும். நீட்டுக்கு கேஸ் போட்டீங்க, வரவேற்கிறேன். டாஸ்மாக் கடை திறக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கோர்ட்டு போட்டீங்க. அதே தைரியத்தோடு இந்த முதல்வர் வந்து இந்த 14,000 கோடி ஜிஎஸ்டி தரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசை நோக்கி கேஸ் போடட்டும், அப்போ நம்ம பேசிக்கலாம். எதிர்க்கட்சியாக எங்களுடைய கழகத் தலைவர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தான் எடுத்து சொல்கின்றார். அவர்களை வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது அவங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க எங்கள் ஒன்றிணைவோம் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து. அப்ப நீங்க இறங்கி செய்யுங்க. நக்கீரனின் வெற்றி, காசிக்காக ஆஜராக மாட்டோம், நாகர்கோவில் வழக்கறிஞர்கள் அதிரடி, 20,00,000 கோடி மோடி மேஜிக், இந்தியாவின் பசி தீர்க்குமா, கரோனா நிதி அபேஸ், பரிசோதனை எண்ணிக்கை குறைப்பு, உண்மையை மறைக்கும் ஊழல் நிர்வாகம், வீடியோக்களை அப்போதே அழித்து விட சொன்னேன், காசியின் தோஸ்த் குமுறல், ஓட்ட ரோட்டையே திரும்ப போட டெண்டர், நெடுஞ்சாலைத்துறையில் 1,530 கோடி ரூபாய் ஊழல், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் டாட் இன் இலவசமாக படித்திருங்கள்.